ஐம்பது நாட்களுக்குள் 3 ஆம்புலன்ஸ்களை ஆதரவற்றோர் ஏழை பழங்குடி மக்களின் மருத்துவ வசதிக்காக கொடுத்து அசத்தியிருக்கிறார் KPY பாலா. தனக்காக தனது குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கும் இளைஞர்களை நடிகர்களை பார்த்திருப்போம். ஆனால் ஒரு வருடத்திற்குள் 10 ஆம்புலன்ஸ் வாங்கிக் கொடுக்க ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார் கலக்கப்போவது யாரு மூலம் புகழ்பெற்ற பாலா. இதுவரை 3 ஆம்புலன்ஸ்களை கொடுத்து தனது லட்சியப் பாதையை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். உயிரை காப்பாற்றவும் பயிரை காப்பாற்றவும் வாங்கிக் கொடுக்கும் பொருளால் தனக்கு டபுள் சந்தோஷம் என்கிறார் பாலா. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலையில் சோழகனை என்ற இடத்தில் சோழகர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 650 மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் வசித்து வரும் பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் அந்த பகுதிகளில் சாலை வசதிகளை அமைப்பதில் சிக்கல் உள்ளது. இதனால் அவர்கள் அங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்ல சாலை வசதிகள் இல்லை. வனத்திற்குள் வசித்து வரும் இப்பழங்குடியின மக்களை வனவிலங்குகள் தாக்கி அவ்வப்போது காயமடைவது வழக்கம். அவர்களை பர்கூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்ல சுமார் 1 மணி நேரம் பயண நேரம் பிடிக்கும். இதனால் காயமடைந்தவர்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாத நிலை இருந்து வந்தது. கிராமத்திற்கு ஆம்புலன்ஸ் இருந்தால் முதலுதவி சிகிச்சை அளித்து அவர்களை விரைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வசதியாக இருக்கும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். அவர்களின் கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காத நிலையில் சோழகனை பகுதி பழங்குடியின மக்களின் மருத்துவ வசதிக்காக நடிகர் பாலா தனது சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகர் அமுதவானன், தனியார் தொண்டு நிறுவன தலைவர் மக்கள் ராஜன், வனத்துறை அதிகாரிகள் உள்பட அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த பாலா உள்ளிட்டவர்களை பழங்குடியின மக்கள் தங்களின் பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்து வரவேற்றனர். தொடர்ந்து அப்பகுதி மக்களிடையே பேசிய நடிகர் பாலா, பின்தங்கிய இந்த பகுதிக்கு ஆம்புலன்ஸ் வழங்குவது மகிழ்ச்சியாக உள்ளதாக கூறினார். தாமரைக்கரையில் 125 விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்சது 3 லட்சம் கிட்ட கொண்டு சேர்ந்தேன். அவங்க விவசாய இயந்திரங்கள்லாம் கொடுத்தேன். இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, வாங்கி போறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு போன வாட்டி வந்து உயிரை தான் காப்பாத்தினேன், ஆனா இந்த வாட்டி எனக்கு ஒரு டபுள் ஹாப்பி. உயிருக்கு தேவையானதையும் கொடுத்துட்டோம், பயிருக்கு தேவையானதையும் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு ஹாப்பி தான் எனக்கு. தொடர்ந்து தாமரைக்கரை பகுதியில் விவசாய கூலி தொழில் செய்து வரும் 125 நபர்களுக்கு மண்வெட்டி, கடப்பாறை, மண்சட்டி உள்ளிட்ட விவசாய பொருட்களை இலவசமாக வழங்கினார். அறந்தாங்கியில் ஆதரவற்றோருக்கும் குன்றி மலை கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வழங்கியதைத் தொடர்ந்து தற்போது 3வது ஆம்புலன்ஸை சோழகனை பகுதிக்கு வழங்கியுள்ளதாக பாலா தெரிவித்தார். கடந்த முறை ஆம்புலன்ஸ் வழங்கிய போது தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வழங்குவதாக கூறியதை சிலர் முடியாது என்று கூறியதாகவும், அந்த வார்த்தையை பொய்யாக்கவே தான் அடுத்த ஆம்புலன்ஸை உடனடியாக வழங்கியதாக கூறினார். உலகளாவே இருக்க தமிழர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்க. உங்களுடைய அன்புக்கு பாசத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எல்லாத்துலையும் பார்த்தேன், ரொம்ப நன்றி. அதெல்லாம் பார்க்கும்போது தான் இன்னும் ஓடணும் நிறைய செய்யணும்னு சொல்லி தோணுச்சு. அப்படி செஞ்சது தான் வந்து இந்த 3வது ஆம்புலன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அறந்தாங்கியில் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் ஆம்புலன்ஸ் நம்ம பெரியவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம், நம்ம ஆதரவற்ற பெரியவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு கொடுத்துருந்தோம். அந்த ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்தது பார்த்துட்டு தான் 2வது ஆம்புலன்ஸ் கேட்டாங்க. நம்ம குன்றி கிராமத்துக்கு கொடுத்தோம். 2 ஆம்புலன்ஸ் போய் முடிச்சதுக்கப்புறம் போன மாதம் 17 2வது ஆம்புலன்ஸ் கொடுத்தோம். கொடுத்து முடிச்சோன்னா நான் வந்து ஒரு 3 நாளே நான் ஃபோன் அடிச்சிட்டேன். ஆனால் என்னென்ன இது போன வாட்டி நான் 10 ஆம்புலன்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து நல்லா பாசிட்டிவாக தான் பண்ணாங்க. அதில் ஒரு சிலர் வந்து அது எப்படி அவர் கொடுப்பார், அவருக்கு வாய் வார்த்தை எப்படி வாய் வார்த்தையில சொல்லுவார், எப்படி கொடுப்பார், அதெல்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க மேலே தப்பு கிடையாது. ஸோ அவங்க சொன்னது வார்த்தை தான் அந்த 3வது ஆம்புலன்ஸ் கொடுக்க வச்சிருக்கு. ஸோ நான் உடனே சொன்னேன், அண்ணா எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணா சொன்னாங்க, இது மாதிரி ஏன்னா கொடுக்குற இடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது அண்ணா வந்து நம்ம கிராமம் சோழக்கணை கிராமத்தில் வந்து சொன்னாங்க, இங்கே வந்து பலாதம் அங்கே கொடுத்தோம், அங்கே ரோடாவது இருந்துச்சு, இங்கே ரோடே கிடையாது இந்த கிராமத்துக்கு. இங்கே வந்து ரொம்ப அடிப்பட்டாலும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு கரடி வந்து காலை கடிச்சாலோ, ரெண்டு பேர் இந்த வாத்தியார் சொன்னார் கரடிலாம் காலை கடிக்குது, நிறைய உடம்பு சரினா கூட இங்கேருந்து ரோடு இருந்தால் கூட போகலாம். அதுவும் இங்கே ரோடும் பாதையும் சரியில்லை, ஆனால் ஆம்புலன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் அண்ணன் பிரசன்னெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, வருகிற பாதையே வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்தேன் பிரசன் மீடியாலாம் அண்ணா வரும்போது பைக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, ஒரு அண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க நான் பார்த்தேன். ஸோ அப்போ தான் ஐயோயோ சொல்லும்போது தான் அப்போ இங்கே வந்து இந்த ரோட்டுக்கு இந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இவ்வளோ ரோடே இவ்வளோ தான் இருக்குது, அது இந்த ஆம்புலன்ஸ் கரெக்டாக போயிட்டு வரதுக்கு ஏன்னா ஒரு வண்டி போனால் 100 வண்டி வர முடியாது. ஸோ
அந்தளவுக்கு ஒரு ரோடு. ஸோ அந்த ரோட்டில் போயிட்டு வரதுக்கு இந்த வண்டி வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நான் பண்ணிடலான்னு சொன்னேன். அவர் கேட்டார் எப்போ பலா ஒரு ஒரு 1.5 மாதம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன் ஏன்னா 1.5 மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன இப்போ தானே கொடுத்தோம் எப்படி உங்கள்ட்ட காசு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வந்து முன்னாடி காமெடி பண்ண எனக்கு வந்து காசு கொடுத்தாங்க, நல்லாவே சம்பாரித்தேன். இப்போ நான் கொஞ்சம் ஆங்கர் ஆனதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வரதுனால அது வந்து 2 மாதத்தில் சம்பாதிக்கிற காசை 1 மாதத்தில் கிடச்சிது. இந்த ஆம்புலன்ஸ் வந்து நான் இப்படி பண்ணி வாங்கினது தாண்டி நான் ஆங்கரிங் பண்ணி தான் அந்த ஆம்புலன்ஸ் வாங்கினு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா துபாய் அந்த மாதிரிலாம் போய் நிறைய ஷோஸ்லாம் வந்துச்சு, அதில் வாங்கினது தான் அந்த ஆம்புலன்ஸு. ஸோ ஆங்கரிங் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வாங்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை தாண்டி ஓகே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நாள் மணி 6 நாள் கொடுக்குறது தான் பிளான். ஃபிக்ஸ் பண்ணும்போது சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்பாங்க. போயிட்டு வரும்போது கீழே வந்து தாமரைக்கிறேன்னு ஃபோனில் பேசும்போதே தயங்கினாங்க. என்னப்பா இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன இல்லை இல்லைப்பா கீழே வந்து விவசாயிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உபகரணங்கள்லாம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் டிராக்டர் இருந்தால் அது உழுவுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம், மற்றபடி இந்த எக்யூப்மெண்ட்ஸுமே எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் மலையில் விவசாயம் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. விவசாயினாலே ரொம்ப கஷ்டமான அவங்க ரொம்ப ஒரு உன்னதமான செயல், அவங்களால நம்ம யாருமே கிடையாது. ஸோ மலையில் வந்து விவசாயம் பண்ணுறவங்க வந்து இது மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது பாறை நம்ம காரச்சட்டி மண்வெட்டிலாம் நம்ம கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அப்படியானு கேட்டாங்க. என்னென்ன விஷயம்னா 125 குடும்பம் இருக்காங்க, 125 குடும்பம் இருக்காங்க, கிட்டத்தட்ட அவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதான் நம்மளோட பாலிசியாக தானே, யார்ட்டையும் 1 ரூபா காசு கூட வாங்கி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய பாலிசி. நான் உடனே சொன்னேன் அண்ணா நான் பண்ணுறேன்னா எப்படி நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. இல்லை நான் பண்ணுறேன்னு கேட்டால் ஒரு கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் கூட கொட்டேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த கொட்டேஷனை ரொட்டேஷனில் வாங்காமல் நம்மளா அது வந்து திடீர்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்தடுத்து போய் சேர்த்து அந்த 9 நாள் 8 நாள் ரொம்ப நிகழ்ச்சியெலாம் பண்ணி ஆங்கரிங்லாம் பண்ணி அந்த காசை சேர்த்து கீழே வந்து இப்போ தாமரைக்கரைக்கும் என்னால் முடிஞ்சது அந்த 125 குடும்பங்களுக்கு அந்த 3 லட்ச ரூபாய்க்கு அந்த விவசாய உபகரணம் எல்லாமே வாங்கி கொடுத்தேன். கடப்பாறை அந்த மண்வெட்டி காரச்செடியெல்லாம் வாங்கி கொடுத்தேன். உயிரை காப்பாற்றவும் பயிரை காப்பாற்றவும் பொருள் வாங்கி கொடுத்ததால் தனக்கு டபுள் சந்தோஷம் என்ற பாலா, இது என் தகுதிக்கு மீறியது என்றாலும் பணத்தை சேவ் செய்வதால் வரும் சந்தோஷத்தை விட அந்த பணத்தால் வாங்கிய ஆம்புலன்ஸால் சேவ் செய்யப்படும் உயிரே தனக்கு சந்தோஷம் என்றார். அதாவது போன விஷயம் வரைக்கும் நம்மளால் உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது, அதுக்கு உயிரை காப்பாற்ற தான் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஒரு ஹாப்பியில் இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி எனக்கு டபுள் சந்தோஷம், உயிரை காப்பாற்றுறதுக்கும் பொருள் வாங்கி கொடுத்துட்டேன், பயிரை காப்பாற்றுறதுக்கும் பொருள் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப எனக்கு என்னை பொறுத்த வரையும் கேட்கலாம், இதெல்லாம் பெரிய விஷயமா கேட்கலாம். என் லைஃப்பில் என் தகுதிக்கு நான் இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. என்ன சொல்கிறது, அதான் கொஞ்ச நேரத்து மாதிரி சொல்லிருந்தேன், எங்கள் ஃபேமிலிலையும் சரி வெளிலையும் சரி இது அண்ணங்கிட்ட நிறைய பேரும் சொல்லுவாங்க, இவன் என்ன இவ்வளோ காசு ஊருக்கே செலவு பண்ணுறான், இவன் வந்து காசை சேவ் பண்ண சொல்லுங்கள், எல்லாம் பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டம், அவங்க அக்கறையில் தான் சொல்கிறாங்க, அது அவங்க மேலே தப்பு கிடையாது. ஸோ எனக்கு எப்படின்னா காசை சேவ் பண்ணுறதுல வர சந்தோஷத்தை விட இந்த காசால் வாங்குற ஆம்புலன்ஸ் மூலிமா பல பேரை சேவ் பண்ணுறதுல கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ அது ஒரு செம்மையாகவும் இருக்குது. கண்டிப்பாக அது அண்ணன் வர கோரிக்கை வச்சாங்க, இப்போ தான் அந்த ஆம்புலன்ஸ் முடித்தோம், 3 நாள் கழிச்சு தான் எடுத்து பிளான் பண்ணோம், முடிச்சு ஒரு 3வது நிமிஷமே பிளான் பண்ணியாச்சு. ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு, அதான் இறந்தவர் இப்போ அது முதானத்தி வந்து அண்ணன் ஒரு இறப்பை பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து அது ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. ஸோ அதாவது ஆதரவே இல்லாமல் நம்ம ரோட்டோரமாக அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து அவங்க இறுதிச் சடங்கும் செய்ய முடியாமல் ஆக்சிடென்ட்னா கூட தூக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் தான் பண்ணிட்டு சொன்னேன், ஆனால் அந்த கோரிக்கை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த 1 மாதத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த ஆம்புலன்ஸ் வாங்குகிறோம், ஆம்புலன்ஸோட சேர்த்து இந்த சேரு பந்தல் வாங்குகிறோம். அந்த இப்போ தான் சொன்னேன், அது வந்து நான் பந்தல்காரனாக பண்ணல, அவங்க சொந்தக்காரனாக பண்ணுறேன், கண்டிப்பாக சீக்கிரம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கான இதையும் நான் என்ன அவங்க எல்லாரும் முடிவு ஏற்றுக்கிட்டா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இன்னைக்கு இளைஞர்கள் வந்து போதை மாத்திரை மது கடிமை இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் என்ன அறிவுறுத்தலோ இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி வழிநடத்துறது வாய்ப்பு இருக்கா? அதான் நான் தான் சொன்னேன், நம்ம கருத்து சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. ஸோ நம்ம கருத்து சொல்கிற இடத்துலையும் நம்ம இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா அதாவது அதை தாண்டி பெரியவங்க நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கவங்க எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க. ஸோ என்ன நம்மளால என்ன சொல்ல முடியும், நமக்கு தெரிஞ்சவங்க அப்படி போகிறாங்கன்னா அப்படி பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்க இளைஞர்கள் எல்லாருமே இதான் இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே ரெக்கவர் ஆகிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அதாவது இந்த ட்ரக்ஸ் இல்லாமல் இளைஞர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இதை அறிவுரையாக சொல்ல நான் பார்த்து தெரிஞ்சதில் நான் சொல்கிறேன். உயிரோடு இருப்பவர்களை காப்பாற்ற ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது போல் இறந்தவர்களை எடுத்து செல்லும் வாகனத்தையும் வாங்கி தருவதாக கிராம மக்களுக்கு உறுதியளித்துள்ளார் பாலா. அவர் நீட்டூடி வாழ வேண்டும் என அனைவரும் வாழ்த்துகின்றனர்.